காதலிக்கிறாங்களோ அவங்கள விட்டுட்டு யார் ஏமாத்துவானுங்களோ அவனுங்களதான் நம்புவோம். மீனுக்கு பிடிக்கணும், மீன் வாங்கினேன், அவளுக்கு குழம்பு வச்சு கூட. அப்புறம் சரி. ஏய், படிக்காம என்னாடி சாக்லேட் சாப்பிட்டு இருக்க? என்னம்மா ஓயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க எதை வைக்க சொன்னா எங்கெங்கே கொண்டு போய் வைக்கிற? மீனாட்சி, மீனாட்சி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இஷ்டம் இருந்தா வேலை செய்யலனா கிளம்போம். ஹலோ கோட்டி. ஆ மேடம், சொல்லுங்க. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வர முடியுமா? தனியாவா? ஏதாவது பிரச்சனையா? அது நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. 6 மணிக்கு டேவிடோட படகு கிட்ட இருப்பேன். ஆ சரி, அப்ப நான் அங்க வந்துறேன். மாமா. டேய், அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டியா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீங்க இங்க குந்துங்க, நான் இந்த எத்தனை வாரமா போறேன். நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணி தொலைங்க. பாடடே பாட ஃப்ரெண்ட் வந்துட்டா. இருந்த வாய் இந்தா. எத்தனை நாள் இப்படி கவலைப்பட்டுட்டே இருப்ப? குடி. எனக்கு வேணாம், நீ குடி. பசங்க லவ்ல தோத்துட்டாங்கன்னு வைய, ஒன்னு தாடி வளர்ப்பாங்க இல்ல சரக்கு அடிப்பாங்க. உனக்கு தாடி வளர வாய்ப்பே கிடையாது. ஒரு தடவை ட்ரை பண்ணு. வேண்டாம். மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே ஈஸியா வந்துடும். மனசு விட்டு பேச முடியும். சரி, உனக்கு என்ன குடி இல்லனா விட்டு. இது என்ன இப்படி நாறுது? முதல் தடவை சரகடிக்கும் போது எல்லாரும் சொல்ற முதல் டைலாக் இதான். வேண்டாம் வேண்டாம். இது ரெண்டாவது டைலாக். குடி, இங்க பாரு, நிம்மதியா குடி, ட்ரை பண்ணு. இப்போ உன்னை மீனு கூப்பிடலாமா இல்ல மேடம் மேடம்னே கூப்பிடணுமா? இன்னொரு பெக்கு ஊத்துறியா? அத பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன். நீ எவ்வளவோ சொன்ன, ஆனா நான் தான் எதையுமே கேட்கல. உன்னை அவமானப்படுத்தியிருக்கேன் கோட்டி, சாரி. இப்ப இந்த சாரிகிரிலாம் எதுக்கு? மீனுனே கூப்பிடுறேன், சரியா? ஹீரோ மாதிரி இருக்கானேன்னு நான் அவனை லவ் பண்ணேன். பேட்டைக்கு அவன் ராஜா, நான் ராணி நினைச்சேன். சிச்சி, ஓவரா பண்ணிட்டேன். நீ ராணியா இருக்கிறதுக்கு, அவன் ராஜாவா இருக்கிறதுக்கு, இது ஒண்ணு ராஜாங்க கிடையாது, இது கோவலம். பணம் இருக்கிறவங்க, பணம் இல்லாதவங்க, அவ்வளவுதான். அவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நானும் பாக்குறேன். அவன் வீட்டுக்கு போய் வரப்போற பொண்டாடிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அவன் ஏதாவது பண்ணி ஆகணும். விட்டுத்தள்ளு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கும் நினைச்சிட்டு இருக்கியா? விடு, என்ஜாய் பண்ணு. டே கோட்டி, நீ எப்பவாவது யாரையாவது லவ் பண்றனா நல்லவங்களா பார்த்து பண்ணுடா. என்ன மாதிரி ஏமாந்து போயிடாத. நான் என் லவ்ல ஏமாறல, ஆனா நினைச்ச மாதிரியே நடக்கல. அப்படியா? யாரு, என்னாச்சு? நான் ஹார்பரில் இருக்கும்போது தினமும்
என்னை பார்க்க ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு எனக்காக தான் வருதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே அந்த பொண்ணு ரொம்ப இஷ்டம். புல்லட் கற்றுக் கொடுக்கும்போது கூட என் கூட சேர்ந்து சுற்றுறதுக்குன்னு நினச்சேன். ஆனால் புல்லட்டை விரும்பவா நினைக்கல. அதனால தான் நான் ஏமாந்து போயிட்டேன். நினச்சது நடக்கல, அவ்வளோதான். இப்போ எப்படியும் செகண்ட் ஹேண்ட் ஆகிட்டேன்னு சான்ஸ் எடுத்துக்க பார்க்குறியா? அப்படி நினச்சிருந்தா வச்சுக்கவான்னு டைரெக்டாக கேட்டிருப்பேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு இப்போ நேரடியாக கேட்குறேன். நீ ஒத்துப்பியா சொல்லு. நான் அவன் கூட படுத்துக்கிட்டு இருக்கும்போது நீ வெளியில காவலுக்கு நின்னல, நீ தான் வீட்டுக்கே கூட்டிட்டு போன. கட்டிக்கலாமான்னு கேட்டா அவனோட காதல் உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்த. இப்போ உண்மையில நீ தெரிஞ்சுக்கிட்ட. அதுக்காக நீ செகண்ட் ஹேண்ட் ஆயிடுவே என்ன? நிஜமாவே உனக்கு என்ன பிடிக்கும்னா அங்க வேலை செய்யறத கூட விட்டுறேன். ஹாப்பியா ஒரு போட்டை நம்ம லீஸுக்கு எடுப்போம், சொந்தமா வியாபாரமும் பண்ணுவோம், ஓனரா இருப்போமே. கோட்டி, இப்ப நீ சொன்ன மாதிரி நாம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நமக்குள்ள சண்டை ஏதாவது வந்துச்சுன்னா, நீ கோவத்துல பெட்ல அவன் நல்லா பண்ணனா இல்ல நான் நல்லா பண்ணனா அப்படின்னு நீ என்கிட்ட கேட்டனா நான் என்ன சொல்லணும் நீயே சொல்லு. நான் யோசிச்சு சொல்றேன். அதுல கூட நான் தான் முதல்ல இருப்பேன். இந்த க்வெஸ்சனே வராது. முதல்ல ஒரு பெக் அடி, ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாம்.